Hi friends, welcome to my channel. காலம் கர்த்தால் வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பிகாஸ் நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகிறோம். அதான் இன்றைக்கி விலாக நாங்கள் அப்படி டேரெக்டாக வீடியோ கூட போயிடலாம். ஆக்சுவலி நம்ம கோவிலுக்கு போகிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆல் ஆஃப் சடன் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது வந்து அம்மா வீட்டு சைட் குலதெய்வம் கோவில். கும்பாபிஷேகம் வந்து ஜனவரி மாதம் முடிஞ்சது. ஸோ இன்னையோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48 days வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகுது, அதாவது ஒரு மண்டலம். ஸோ இன்றைக்கி வந்து 48 days வந்து நம்ம போனோம் அப்படின்னா கும்பாபிஷேகம் வந்து நம்ம பார்த்ததுக்கான அந்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி இன்றைக்கி வந்து மண்டல பூஜையும் நடக்கும். பட் மண்டல பூஜைக்கு என்னால் இருக்க முடியாது பிகாஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான், என்னோடய அண்ணா, என்னோடய பிரதர்லா மூணு பேரும் வந்துட்டு சரி சீக்கிரம் போயிட்டு ஒரு 10:30 ரிட்டர்ன் ஆகிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ராஜபாளையம் ரோட் டச் ஆகிடுச்சு. ஆன் த வே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபன் சென்டர் இருக்குது, ரொம்ப அருமையான ஹோட்டல். இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் சென்டர். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், இலையில தான் போடுவாங்க, டிஃபனும் சரி சாப்பாடும் சரி இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி கூட்டமே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் போனீங்க அப்படின்னா இந்த கதிரவன் ஹோட்டலை வந்து மறந்துடாதீங்க. மெயினான ரோட்டில் தான் இருக்குது, அந்த நீங்கள் பார்க்குற அந்த கோபுரம் தான் வந்து பெருமாள் கோவில். அந்த மெயின் ரோடுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கதிரவன் ஹோட்டல், யார் கேட்டாலுமே சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ஹோட்டல் மிஸ் பண்ணிடாதீங்க கோவிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் எய்த்தாப்பில் பார்த்துட்ருக்கிறது வந்து சுவாமியோட ஒரு தேர் மாதிரி வந்தது, சுவாமியோடைய ஒரு தரிசனமும் நமக்கு கிடச்சிது அப்படி. அண்ட் இப்போ ஃபைனலி ராஜபாளையம்குள்ளே ரீச் ஆயாச்சு. ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சாப்பிட்டுட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஹார்ட்லி ஒரு 7-8 kilometers தான் ராஜபாளையம். ஸோ ராஜபாளையம்குள்ளே என்டர் ஆகியாச்சு. ராஜபாளையம் க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம கோவில் போகிறதுக்கு அனதர் ஒரு 10 kilometers தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ராஜபாளையமோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதையும் வந்து ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன், கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ரோட்லேயே ராஜபாளையத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன், அது ஒன்றும் கிடையாது, ஆனந்தாஸ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ராஜபாளையத்தில். கிட்டத்தட்ட டிகேட்ஸுக்கு அது தான் ஃபேமஸ், ஏதாவது டிஃபன் சாப்பிடணும் சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த ஹோட்டல் தான். ப்ளஸ் லாட்ஜிங்க்கும் வந்து ரொம்ப டீசெண்டான ஒரு ஹோட்டல். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஹோட்டலை ப்ரிஃபர் பண்ணலாம், பார்க்குறீங்களே ஆனந்தா போர்டிங். ஸோ இது வந்து ஒரு டீசெண்டான ஹோட்டல். அண்ட் இப்போது நம்ம தளவாய்புரம் அப்படின்ற ஒரு சின்ன டவுன் கூட நம்ம என்டர் ஆயிருக்கோம். தளவாய்புரம் வந்து ராஜபாளையத்துக்கும் நம்ம போக போகிற அந்த கோவிலுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு டவுனு. இந்த டவுன் வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் டெக்ஸ்டைல்ஸ் மேனுஃபேக்சரிங், எஸ்பெஷலி நைட்டிஸ் அண்ட் இன்ஸ்கர்ட்ஸ் வந்துட்டு இங்கே ரொம்ப சீப்பாக ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கிடைக்கும். இப்போ நான் காரில் போயிட்டுருக்கும் போதே உங்களுக்கு நான் அந்த கடையை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நாணயம்னு ஒரு சில்க்ஸ் போட்டிருக்குல்ல, ஆனந்த ஜோதி, இந்த கடையில் எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக, அதாவது ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து இந்த பக்கம் ஒன்று பார்ப்பீங்க பாருங்கள், லவ்லி நைட்டிஸ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேலில் வந்து நீங்கள் நைட்டிஸு இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு இங்கே வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 100 rupees உங்களுக்கு நைட்டிஸ் கிடைக்கும், 60-70 rupees இன்ஸ்கர்ட்ஸ் கிடைக்கும், ரொம்ப குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் பிகாஸ் இங்கேயே மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம தளவாய்புரம் க்ராஸ் பண்ணி கோவிலுக்கு போகிற ரோட்டில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ரோடு இப்போ புதுசாக போட்டிருக்காங்க போல், சூப்பராக இருக்குது ரோடு. தளவாய்புரத்துலேருந்து ஹார்ட்லி ஒரு 2-3 kilometers தான் நம்மளோட கோவில். ஸோ இப்போ நம்ம கோவில் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்ம புனல்வேலி அப்படின்றது தான் இந்த இடத்தோட பேர், நம்ம கோவில் இருக்கிற இடத்தோட பேர். ஸோ புனல்வேலிக்கு வந்துட்டு திரும்பியாச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறது தான் நம்ம கோவில், லெஃப்ட் சைடில் பார்க்குறது தான் நம்மளுடைய கோவில், புனல்வேலியில் இந்த கோவில் இருக்குது. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் தளவாய்புரம் க்ராஸ் பண்ணி புனல்வேலிக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் சைட் வியூ ஆஃப் த கோவில். அண்ட் அடுத்தது வந்து ஃப்ரண்ட் வியூ, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்ட்ரன்ஸ் ஆஃப் த கோவில். இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் கோவில், அம்மா வீட்டு வழி குலதெய்வம் கோவில், வெங்கடாச்சலபதி சுவாமி ஆக்சுவலி.
ஸோ கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 48th டே. மண்டல பூஜைக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. கோவிலோட ரெனோவேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி முடிஞ்சது. நிறைய ரெனோவேட் பண்ணியிருக்கோம் கோவிலில். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், கும்பத்தில் ஜலம்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. ஸோ அப்படியே உங்களுக்கு கோவிலை நான் சுற்றி காட்டுறேன். இது வந்து கோவிலோடைய பிரகாரம். ஸோ இந்த கோவில் பிரகாரத்தை அப்படி க்ராஸ் பண்ணும்போது ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் சுவாமி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறது ஆஞ்சநேயர் சுவாமி, இந்த பக்கம் வந்துட்டு கருடர். அண்ட் நேராக அந்த பிரகாரத்தில் நடந்து போனீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் பிள்ளையாரோடைய சன்னதி இருக்கும். இது சின்ன ஒரு தோட்டம் மாதிரி இங்கே இருக்கும், பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெஃப்டில் நீங்கள் பார்க்குறது தான் பிள்ளையாரோடைய சன்னதி. ஸோ ஆதியும் மந்தமும் அவரே தான். ஸோ பிள்ளையாரை வந்துட்டு வேண்டிக்கங்க. ஸோ பிள்ளையார் சன்னதிக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்துட்டு நாகலிங்கம். ஸோ நாகலிங்கம்மை பார்த்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம கோவிலோடைய கோபுரம் அந்த கலசத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுதான் நீங்கள் பார்க்குற அந்த கோவில் கோபுர கலசத்தோட வியூ. அதுக்கப்புறமா நேராக வந்து நம்ம மூலவரப்பே பார்க்க போகிறோம். வெங்கடாஜலபதி தான் நம்மளுடைய மூலவர், ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி திருக்கோவில். ஸோ நீங்கள் உள்ளே பார்க்குறது தான் மூலவர், பூதேவி ஸ்ரீதேவியோடு சேர்ந்துருக்காரு. இதெல்லாமே மண்டல பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஹோமம் வளர்க்குறதுக்காக அந்த செங்கல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வந்துட்டு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அந்த கும்பஜலத்தில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க. மடப்பள்ளி அப்படின்னா அங்கே தான் குக்கிங் எல்லாமே நடக்கும். சுவாமிக்கு பிரசாதம் ஆகட்டும், நம்ம ஃபேமிலியோடு வரும்போது சாப்பாடாகட்டும், எல்லாமே இங்கே தான் நடக்கும். இந்த போர்டில் வந்து ட்ரஸ்டி யார் அப்படின்றதெல்லாம் அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதில் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோட நேம், நிறைய பேரோட நேம் இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கோவில் தரிசனம் முடிச்சுட்டு ராஜபாளையம் வந்துட்டோம். ஆனந்தா சில்க்ஸ் ராஜபாளையத்தில் ஒரு லேண்ட்மார்க்கு. ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ராஜபாளையம் க்ராஸ் பண்ணிகிட்ருக்கோம். அகெயின் ராஜபாளையம் க்ராஸ் பண்ணி மறுபடியும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி தான் போவோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் வாட் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பால்கோவா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பால்கோவா கடையாக தான் இருக்கும். ஏகப்பட்ட கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் பால்கோவா கடை இருக்கும். இப்போ பாருங்கள், நீங்கள் சுவாமியோடைய கோபுரம் பார்ப்பீங்க. இதுதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோவில் கோபுரம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு எங்கள் குலதெய்வம் கோவில் தரிசனம், ஸ்ரீவில்லிபுத்தூர், தலவாய்ப்புரம், ராஜபாளையம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடம்லாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் தீபா சைனிங் ஆஃப். பை பை.